ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம லாஸ்ட் டைம் ஒரு சைக்கிள் பண்ணோம் இல்லையா, கியர் பாக்ஸ் வச்சுட்டு அந்த சைக்கிள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீழே ஒரு மேட்டில் கூட அசால்ட்டாக வந்து ஏறி போணுச்சு. அதே போல் நாலாவது கீர் போட்டு போகும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் வந்து ஸ்பீடு கிடச்சிச்சு. அந்த வீடியோ பார்த்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த சைக்கிளில் வெறுசாக அந்த கியர் பாக்ஸை மட்டும் வைங்க, அந்த மோட்டர் இல்லாமல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்டிருந்தீங்க. இவ்வளோ பேர் சொன்னதுக்கு பிறகு அந்த வீடியோ பண்ணாமல் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நம்மளோட சைக்கிளில் அந்த இன்ஜின் எடுத்து மாட்டிக்கிட்டு சைக்கிளில் நார்மலாக கிராங்க் அந்தந்த சைடில் இருக்கும் இல்லையா, அந்த கிராங்க் அப்படியே கழட்டி வந்துட்டு இந்த பக்கம் வந்துட்டு மாட்டிட்டேங்க. இந்த சைட்லேருந்து செயின் எடுத்து நம்ம போட்டோம் அப்படின்னா எந்த வழியிலையும் வந்துட்டு நம்மளால் போட முடியலங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கியர் பாக்ஸ் எடுத்து நம்மளோட சைக்கிளை வச்சு நம்ம பெடல் பண்ணோம் அப்படின்னா பெடல் வந்துட்டு நேராக அந்த கியர் பாக்ஸ் மேலேயே வந்து இடிக்குதுங்க. ரொம்ப ஒரு பிரச்சனையாக இருக்குது அந்த கியர் பாக்ஸ் எங்கே வைக்கிறதுன்றது இல்லை, செயினை எப்படி கொண்டு போகிறது அப்படின்றது வந்துட்டு தெரியல. அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து தான் இந்த வீடியோ வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு பழைய சைக்கிள் உள்ள ஒரு சில பார்ட்ஸை மட்டுமே வச்சுட்டு நம்மளோட இந்த சைக்கிளோட ஸ்பீடை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா இருக்குது, அதை வந்துட்டு முயற்சி பண்ணி பார்க்கலாம். அதுக்காக ஃபஸ்ட் நாங்கள் போன இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பழைய இரும்பு கடை. அங்கே போய்ட்டு பார்த்தோம், பழைய சைக்கிள் நிறையவே கிடந்துச்சு. அந்த சைக்கிளில் கிராங்க் இருக்கும் இல்லையா, நம்ம பெடல் பண்ணுற இடத்துல அந்த கிராங்க் நல்லா இருக்கிற மாதிரியான சைக்கிளாக பார்த்து ஒன்று வந்துட்டு தூக்கிட்டோம். அடுத்த நம்ம சைக்கிளோட ஒரு ப்ரீவியூல வந்து தேவை, அதுக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வந்து கட் பண்ணி அவங்களே வச்சிருந்தாங்க. அதுலேருந்து ஒரு நல்ல ப்ரீவியூவில் பார்த்து வந்து எடுத்துட்டோம். அப்படியே திரும்பி வரும்போது சைக்கிள் செயின் ஒன்று இருந்துச்சு, அதையும் எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்துட்டு சைக்கிள் செயின் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். அடுத்தா பார்த்தீங்கன்னா அந்த சைக்கிளில் பெடல் இருக்க ஏரியா இருக்குல்லையா, அதை மட்டும் வந்து கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ பார்க்குறீங்களே, இந்த பார்ட் தான் நம்மளுக்கு வந்துட்டு தேவை. நம்ம எடுத்து எல்லா பொருளையும் எடுத்து போய் வெயிட் மிஷின் வச்சோம், கிட்டத்தட்ட ஒரு 3.5 கிலோ காமிச்சு. அதுக்கான அமௌண்ட்டை கொடுத்துட்டு நேராக வெல்டிங் ஷாப்புக்கு வந்தோம். எக்ஸ்ட்ரா நம்ம சைக்கிள்லேருந்து ஒரு கிராங்க் செட்டப் எடுத்தோம் இல்லையா, அதில் உள்ள அந்த பெடல் இருக்கு இல்லையா, அந்த பெடல் நம்மளுக்கு தேவையில்ல, பெடலை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம்னா, ப்ரீவியல் செட்டப் ஒன்று எடுத்தோம் இல்லையா, வீல் ஹப்போட. அந்த வீல் ஹப் எடுத்து வயசில் வச்சுட்டு டைட் பண்ணிட்டோம். டைட் பண்ணிட்டு உளியை எடுத்துட்டு மேலே இருக்கக்கூடிய இந்த ப்ரீவியல் இருக்கு இல்லையா, ப்ரீவியில் மட்டும் ஃபஸ்ட்டு வந்து கழட்டி எடுத்துக்கிட்டோம். அடுத்த அந்த சைக்கிள் கப்பில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட் வந்துட்டு நம்மளுக்கு தேவை, அதாவது நம்ம ப்ரீவியல் மாட்டிருந்தோம் இல்லையா, அந்த த்ரெட் வந்துட்டு நம்மளுக்கு தேவைப்படும். அதுக்காக நம்ம பண்ணால் மேலே இருக்க போல்ட்டெல்லாம் வந்துட்டு கட்டி எடுத்துறேன். இந்த இடத்த வந்துட்டு நம்ம கட்டிங் மிஷின் வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். போ இந்த பீஸை என்ன பண்ணணும்னா, நம்ம பெடல் மாட்டுறதுக்கான ஒரு செட்டப் நம்ம சைக்கிள்லேருந்து கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அந்த பீஸை வச்சு நம்ம வெல்டு பண்ணணும். உள்ளார போக மாட்டேங்குது, அதனால என்ன பண்ணுறோம்னா கொஞ்சமாக ட்ரில்ல வச்சுட்டு கொஞ்சம் ஓட்டை பெருசு பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பீஸை என்ன பண்ணுறோம்னா, நம்ம பெடல் கனெக்ட் பண்ணுற பார்ட் ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதோட ஒரு ஷாப்பில் வச்சுட்டு நான் வெல்டு பண்ணிக்கிறேன். கூடவே அந்த ப்ரீவிலையும் வந்துட்டு நான் கனெக்ட் பண்ணிட்டேன், அதை மட்டும் நான் உங்கள்கிட்ட சரியாக காமிக்கல. ப்ரீவியில் வச்சு நம்ம வெல்டு பண்ண செட்டப் இருக்கு இல்லையா, அதை எந்த இடத்துல வச்சு வெல்டு பண்ணுறேன் அப்படின்னா சைக்கிளில் முக்கோணம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வச்சு நான் வெல்டு பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெல்டிங் ஷாப்பில் பண்ண வேண்டிய ஒர்க் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை வந்துட்டு சொல்கிறேன், என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நம்ம வச்சிருக்கோம் இல்லையா, இதை அப்படியே நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா திருப்பி வச்சுங்க. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம லாஸ்ட் டைம் வந்து கியர் பாக் சைக்கிள் பண்ணோம் இல்லையா, அதுக்காக நம்மளோட சைக்கிளில் பிரிவில் இந்த சைடில் இருக்கும் இல்லையா, அதை அப்படியே திருப்பி வந்து இந்த பக்கமாக வச்சுட்டு வெல்டு அடிச்சிடும். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் இந்த செட்டப் வந்து வச்சிருக்கேன். நீங்கள் பண்ணும்போது அப்படியே திருப்பி வச்சுங்க, இல்லைன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு சைக்கிள் உள்ள பெடலோட கிராங்க் நம்ம கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, இந்த கிராங்கை வந்து நம்ம கீழே வந்து ப்ரீவியில் வச்சு வெல்டு பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த செட்டப் இதில் நம்மளுக்கு இந்த பக்கம் ப்ரீவியல் இருக்குது, இந்த சைடு ஷாஃப்ட் இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு நம்ம இந்த கிராங்க் வந்துட்டு மாட்டிக்கலாம். போ கூடவே அந்த கிராங்கை கனெக்ட் பண்ணுறதுக்கான காற்று பின்னு இருக்கு இல்லையா, அந்த காற்று பின்னை போட்டு நம்ம லாக் பண்ணிடலாம். நம்மளோட சைக்கிளை ஸ்பீடு சைக்கிளாக மாற்றுறதுக்கு நம்ம சைக்கிளில் பண்ண வேண்டிய மாடிஃபிகேஷன் ஒர்க் பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இப்போ அடுத்த பார்த்தீங்கன்னா சைக்கிளோட செயின் வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். இந்த செயின் எல்லாமே தேவையான அளவுக்கு வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன், நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். என்ன பண்ணுறோம்னா, மேலே நம்மளுக்கு ப்ரீவியல் இருக்கு இல்லையா, அந்த ப்ரீவியிலேருந்து நம்ம சைக்கிள் பெடலில் இருக்கக்கூடிய கிராங்க் இருக்கு இல்லையா, அந்த கிராங்குக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம செயினை போட்டுக்கலாம். இப்போ இந்த பெரிய கிராங்க் இருக்கு இல்லையா, இந்த பெரிய கிராங்கில் இது நம்மளோட சைக்கிளில் இருக்கக்கூடிய இந்த ப்ரீவியல் இருக்கு இல்லையா, இந்த இடத்துக்கு வந்து செயினை கொண்டு வரணும். இதுக்கு கொஞ்சம் செயின் வந்து லெங்க்தாக தான் தேவைப்படும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு 2 செயினாச்சும் எடுத்து வந்துட்டு ஜாயின் பண்ணியாங்க. இப்போ என்ன பண்ணுறேன்னா, செயினை வந்துட்டு இதில் போட்டு அப்படியே ப்ரீவியலுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ ஒரு நார்மல் சைக்கிள் எடுத்து வச்சிருக்கேன். நார்மல் சைக்கிளில் நம்ம பெடலை ஒரு வாட்டி ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா வீல் வந்து எத்தனை டைம் சுற்றுது அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். அதுக்காக வீலில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டேப் ஓட்டியிருக்கேன். பெடல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குல்லையா, இந்த பெடல் திருப்பி இதே இடத்துல வரத்துக்குள்ளே எத்தனை வாட்டி வீல் சுற்றுது அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம். 1, 2 அவ்வளோதாங்க. அதுவே இந்த சைக்கிளில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த கிராங்க் இருக்குல்ல, கிராங்கில் மொத்தமாக 40 டீத் இருக்குது. அதே போல் மேலே இருக்கக்கூடிய சின்ன பிரிவியல் இருக்குல்ல, அதில் மொத்தம் 20 டீத் தான் இருக்குது. கீழே இருக்கக்கூடிய கிராங்க் நம்மளுக்கு ஒரு வாட்டி சுற்றுனுச்சுன்னா அந்த பிரிவியில் வந்துட்டு நம்மளுக்கு 2 வாட்டி வந்துட்டு சுற்றும். அந்த பிரிவியில் கூட கனெக்ட் ஆயிருக்கு, அந்தந்த சைடு கிராங்க் இருக்கு இல்லையா, அதுவும் வந்துட்டு நம்மளுக்கு 2 வாட்டி வந்துட்டு சுற்றிடும். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு வாட்டி நம்ம பெடல் பண்ணோம் அப்படின்னா 2 வாட்டி நம்ம பெடல் பண்ணதுக்கு வந்துட்டு சமம், அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக சுற்றும். இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாமா, வீலில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டேப் போட்டிருக்கேன். பெடலை நான் எந்த இடத்துல வைக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல வச்சுக்கிறேன். திருப்பி வந்துட்டு இந்த இடத்துக்கு வர்றது வந்துட்டு எத்தனை வாட்டி இந்த வீடு வந்துட்டு சுற்றுது அப்படின்றது நம்ம செக் பண்ணிக்கலாம். இங்கே கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1, 2, 3, 4, 5
ஏன் 5 வருது அப்படின்னா, டீத் வந்து உங்களுக்கு கால்குலேஷனுக்கு வந்துட்டு 20-40 அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் ஆக்சுவலாக இதில் இருக்கக்கூடிய டீத் பார்த்தீங்கன்னா சின்னது ஒரு ப்ராக்கெட் இருக்குல்ல, ப்ரீவியல் ப்ரீவியில் வந்துட்டு 18 இருக்குது, இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 44 இருக்குது. அதனால தான் கொஞ்சம் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆகுது. புரியணும் அப்படின்றதுக்காக தான் அப்படி வந்துட்டு சொன்னேன். பெடல் என்னமோ லேசாக தாங்க சுற்றுறேன். வீலை பாருங்கண்ணா, இது அப்படியே வேறு ரோட்டில் போணுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 10 இல்லை 20 இல்லை 50 கிலோமீட்டர் வேகம் கூட வந்துட்டு போகும். நம்மளால் எவ்வளோ வந்துட்டு மிதிக்க முடியுது அப்படின்றதுல தான் இருக்குது. மிதித்து நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சைக்கிள் ரேஸ் வச்சு பார்க்க போகிறோம். அரண்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண அந்த கியர் சைக்கிள், என்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நார்மல் சைக்கிள். ரெண்டுத்தில் எவ்வளோ வந்துட்டு ஃபாஸ்ட்டாக போகுது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ரெடியாக டார்னு முன்னாடி வெடியா வா பார்க்கலாம். இன்னும் ரேஸ் ஸ்டார்ட் ஆன ஃபீலே இல்லையே, என்னப்பா மிதிக்க முடியலையா? இந்த சைக்கிளில் இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்துட்டு நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் மிதிக்கிறதுக்கு ரொம்பவே வந்துட்டு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம ரெண்டு வாட்டி நம்ம பெடல் பண்ணுறது ஒரே வாட்டியில் பண்ணுறோம் இல்லையா, அந்த ரெண்டு வாட்டிக்கு தேவையான பவரையும் நம்ம ஒரே வாட்டியில் கொடுக்குற மாதிரி இருக்கும். இன்னும் வேகம் எடுக்கிற மாதிரி தெரியுது. அடப்பாவிலே திங்கடா போகிற. அதே நேரத்தில் வேகம் அதிகமாக அதிகமாக நம்ம அழுத்தம் கொடுத்து நிற்கணும் இல்லையா, அதுவும் வந்துட்டு குறைஞ்சிடும். ஏன்னா நம்மளுக்கு டார்க் வந்துட்டு கம்மியாகிடும் வேகம் அதிகமாகும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு மிதிக்கணும் அப்படின்றதையும் பாருங்கள், அதே நேரத்தில் அருணையும் பாருங்கள். சாதாரணமாக மிதிச்சுட்டு போகிறோம்னா கிட்டத்தட்ட எவ்வளோ வேகத்தில் போகிறோம் அப்படின்றதே கணிக்க முடியல. அந்தளவு ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கான், என்னால் வந்துட்டு ஃபீல் பண்ண முடியாது. அதே நேரத்தில் நான் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு மிதித்தாலுமே சரி, அவனோட ஸ்பீடை வந்துட்டு என்னால் எட்டவே முடியல. நம்ம பெடலை போட்டு எத்தனை சுற்று வேண்டியா இருக்கு, அவன் அசால்ட்டாக மிதிச்சு போயிட்டுருக்கான். நிறுத்திடாருண்ணே, உண்மையிலே சொல்கிறேன் முடியாங்க, கால் ரெண்டும் செம்ம வழி. எத்தனை சுற்று சுற்றுனா அவன் அசால்ட்டாக வர்றான் இங்கே வாரா. உண்மையில ஒர்க் பண்ணுது. நம்ம என்ன பார்த்தீங்கன்னா, அந்த சைக்கிள் டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த ரேஸை வந்துட்டு நம்ம வச்சுருக்கோம். நம்மளோட சைக்கிள் வேகமாக போணுச்சு சரி, அது எவ்வளோ வேகமாக போணுச்சு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதுக்காக ஸ்பீடா மீட்டர் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். எவ்வளோ ஸ்பீடாக போகுது அப்படின்றத நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணிடலாம். என்னமோ பெடல் மொழமாக பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரியலாம். இப்போயே பார்த்தீங்கன்னா 20 தொட்டுட்டோம் நம்ம. ஆனா 24 27ங்க கியர் பாக்ஸ் சைக்கிளே தாண்டிட முடியல இருக்கு. 29 தெரியுதா? ஐயோ 30 தொட்டுடுங்க. நம்மளோட சைக்கிள் உண்மையிலே வேற லெவலுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளோட கியர் பாக்ஸ் சைக்கிளே பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் தான் போணுச்சு. நம்மளோட இந்த சைக்கிளும் பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் வந்துட்டு நம்மளுக்கு வந்து தொட்டிடுச்சுங்க. அதோடவே வந்துட்டு வேகமாக போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் என்னால் தான் வந்து மிதிக்க முடியல. ஏன்னா நம்ம பெடல் வந்துட்டு மொழமாக தான் சுற்றுறோம். என்ன ஒரு பிரச்சனை அப்படிங்க, நான் இந்த சைக்கிளில் மொழமாக போகும்போது ரொம்பவே வந்துட்டு அழுத்தமாக தான் இருக்கும். நீங்களும் ஒரு ரெகுலர் யூஸுக்காகலாம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் வந்துட்டு ட்ரை பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் ஒரு ஓட்டி பார்க்கணும், கொஞ்சம் வேகமாக போய் பார்க்கணும், இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிற ஒரு ஆசை மட்டும் இருந்துச்சுன்னா வேணால் வந்துட்டு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லிடுங்க. மீண்டும் மற்றொரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முத்து மற்றும் கலை.